இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் நியூ புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் இயரில் இருக்க துணைப்பாடம், அதாவது விரிவானம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து உரைநடை செய்யுள் பார்த்துருப்போம். கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து துணைப்பாடமும் போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ முத இயல் துணைப்பாடம் வந்து சொல்ல போகிறேன். முத இயலோட துணைப்பாடம் அதாவது விரிவானம் என்னென்னா, ஆறாம் திணை, தலைப்பு ஆறாம் திணை. ஆறாம் திணை அப்படிங்கிற இந்த இதை எழுதுனது யார் அப்படின்னா, ஆ முத்துலிங்கம். என்னென்னா, அவரோட கவிதை, அந்த கதைகளோட, அந்த கவிதையோட முழு தொகுப்பை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நாடற்றவன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொகுத்திருக்காங்க. ஆறாம் திணை ஆ முத்துலிங்கம், நாடற்றவன் அப்படிங்கிற தொகுப்பு யாரோடது அப்படின்னா, அதுவும் ஆ முத்துலிங்கத்தோடது தான். இந்த கதையில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அகதிகளாக போகிறவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடு இனம் வந்து நிலவுடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து ஆச்சு. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய்மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் வந்து நடந்து வரும் பேரவலம்னு சொல்கிறாங்க. தங்களுடைய தாய் நாட்டில் இருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை தான் வந்து ஆறாம் திணை வந்து ஆறாத வடுவாக சொல்லுது. அப்படின்னா கடைசியில் நமக்கு தெரியும் ஐந்து திணைகள், ஆறாம் திணை அப்படின்னா பணியும் பணி சார்ந்த இடமும் அப்படிங்கு சொல்கிறது தான் இந்த ஆறாம் திணை. நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னென்னா, இலங்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இதில் சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து ஒரு அவங்க வந்து இலங்கையில் வந்து மவுண்ட் லவினியா அப்படிங்கிற இடத்துல வந்து வாடகை வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்களாம். அவங்க வீட்டோட ஓனர் பேர் வந்து பிரீஸ் அப்படிங்கிறது அவரோட பேர். அவருக்கு தமிழ் தெரியாது. இப்போ கதையை சொல்கிறாருல்ல, அப்போ எனக்கு வந்து சிங்களம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. 1958 மே மாதம் வந்து ஓர் இரவு கொழும்புல கலவரம் வந்து தொடங்குச்சு. எந்த நேரமும் அவங்க வீடு வந்து தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கும் போகும்போது அவங்க யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா, அந்த வீட்டோட ஓனர் பிரீஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் இவங்களுக்காக வீட்டுக்கு வெளியில் சேர் போட்டு இவங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. அங்கே வந்து மூணு தமிழ் குடும்பம் இருந்தாங்க. காலையில் விடியறதுக்குள்ளே ரெண்டு தமிழ் குடும்பம் எங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல. இவங்க ஒரு தமிழ் குடும்பம், அதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு கிடைத்த சட்டை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்டோரி. என்னென்னா, ஒரு போலீஸ் வாகனத்தில், இப்போ அகதிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கள அது மாதிரி, ஒரு போலீஸ் வாகனத்தில் இந்த தமிழ் குடும்பத்தையும் இன்னும் சில தமிழ் குடும்பத்தையும் வந்து அகதிகள் முகாமுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு பெட்டி தான் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அதுக்கு இவரோட பங்குக்கு இவர் என்ன எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா, டேனியல் டிபோ அப்படிங்கிறவர் எழுதிய ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற புக்கை வந்து எடுத்துகிட்டு போனார். அந்த ஒரே ஒரு புக்கை மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். இப்போ இதில் என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, டேனியல் டிபோ வந்து எழுதின புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா, ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற புத்தகம் தான். எடுத்துகிட்டு போனாங்க, திருப்பி வருவாங்களா, மறுபடியும் இந்த இடத்துக்கு வர முடியுமா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அகதிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடும் உடைகளும் வந்து வழங்கினாங்க. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நாட்டில் போட்ட ஒரு சட்டம் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அதுதான் எனக்கு கிடைத்த சட்டை அப்படிங்கிற இந்த தலைப்பில் இருக்க இந்த தலைப்பில் இருக்க கதை. அகதிகள் முகாமில் வந்து 2000 பேர் வந்து இருந்தாங்க. இன்னும் நிறைய முகாம்கள் இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மத்தியான நேரத்தில் சாப்பாடு வாங்கிறதுக்காக எல்லாரும் ஏதோ கைதிகள் மாதிரி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு லைனில் நிற்கிறாங்க. சாப்பாடு ரொம்ப மஞ்சள் கலரில் இருந்துச்சு, பருப்பு இல்லவே இல்லை, குழம்பே இல்லை. அப்போ வந்து அவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை, இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம், இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிறாரு. யாரோ போட்டுட்டு போன அந்த சட்டை, அதை போட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு அகதி மாதிரி நிற்கிறோமே அப்படிங்கிற வருத்தம், அந்த வேதனை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சட்டை வந்து மறுபடியும் யாருக்கு போகும், என்னென்னா அந்த உடையும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மாறும் இடைவெளியில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு தனத்தில் என்னை விட்டு தப்பி போச்சு அந்த சட்டை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு கிடைத்த சட்டை அப்படிங்கிற இந்த கதை. அடுத்த கதை என்னென்னா, உயிர் வாழ்கிற திறமை. என்னென்னா, ஒரு நபரை பற்றி, அவர் எவ்வளோ தப்பிச்சு வந்து அவரோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு திறமையாக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை வந்து சந்தித்தேன். 30 வயசு இருக்கும், அவர் உற்சாகமாக வந்து இருந்தார்.
இவருடைய இவரோடது வந்து ரொம்ப வித்தியாசமான கதை என்னென்னா, ஃபர்ஸ்ட் இலங்கையிலையும் பேங்காக்லேயும் சிறையில் இருந்திருக்காரு. அடுத்தது ரஷ்யாவில் பனி புதையில் மயிரிலையில் வந்து உயிர் தப்பியிருக்காரு. 9 நாள் வீசா கெடுவை மீறி சிங்கப்பூரில் தங்கியதுக்காக சிங்கப்பூர் அரசு வந்து அவரை குப்புற படுக்க வச்சு 9 பிரம்படிகள் வந்து கொடுத்தாங்க. கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதன் வந்து பிரம்புனாலும் அடித்தான். அடித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்து போடுறதுக்கு சீன கிழவி மயில் நிறகால வந்து முதுகில் எண்ணெய் பூசி விட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுக்குதான். அதே மாதிரி அடுத்தது அமெரிக்கா போய் சேர்ந்த போது அவரோட கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கையிலையும் காலிலையும் சங்கிலி மாட்டி கையில 8 ராத்தல் கனமான இரும்பு குண்டை கொடுத்து சிறையில் வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க. சிறைவாசம் முடிஞ்சு 3 வருட பயணத்துக்கு அப்புறமா கனடாக்கு வராரு. அங்கே வந்து அகதியாக இருந்தபோது வேலை தேடுறாரு. வேலை தேடி 17 கம்பெனிக்கு வந்து நேர்முக தேர்வுக்காக இன்டர்வியூக்கு போனார். அவர்கிட்ட எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, உங்கள் கனடிய அனுபவம் என்ன, உங்கள் திறமை என்ன என்றே கேள்வி கேட்டாங்க. 18வது இடத்துல அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எனக்கு கனடா அனுபவம் இல்லை, ஆனால் என்கிட்ட நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட திறமை என்ன அப்படின்னா, நான் உயிர் வாழ்கிறது தான். இன்று வரைக்கும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் அப்படின்னா அது என்னோட திறமை அப்படின்னு சொல்லி அவர் பதில் அளித்தார். இப்போ அவர் ஒரு கனரக தொழிற்சாலை வாகன ஓட்டுநராக வந்து இருக்கார். நார்மலாக ஒரு கனடியன் வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு வந்து அவருக்கு அதிகமாக வந்து சம்பளம் கிடைக்குது. இது ஒரு உதாரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புது நாடு கிடைத்து விட்ட சந்தோஷம் வந்து அவரோட முகத்தில் நிரந்தரமாகவே இருந்துச்சு, கூடவே அகதியாக இருக்கிற வழியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புலம்பெயர் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. என்னென்னா, புலம்பெயர்வது ஒன்றும் புதுசு இல்லை. 1000 வருஷங்களாக வந்து மனுஷன் புலம்பெயர்ந்தபடி தான் இருக்கா. என்னென்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 நிலங்கள் பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிலத்தில். என்னென்னா, தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சுட்டு பொருளீட்டுறதுக்காக போகிறாங்க, அதை வந்து பொருள் வயிர் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு புலம்பெயர்தல் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நற்றிணையோட 153வது பாடலில் தனிமகனார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினம் கொண்ட அரசோட கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களோட கதையை வந்து சொல்கிறாரு. என்னென்னா, நற்றினியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்ன அந்த லைன்ஸ் அப்படின்னா, வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் வந்து அந்த லைனு. இதை சொன்னது யார் அப்படின்னா, தனிமகனார், நச்சினியோட 153வது பாடல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரசரோட கொலைச்சிட்டதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போனவங்களாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப அந்த அரசர் கொடுமை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போனவங்க இருப்பாங்கள்ல சொந்த ஊரை விட்டு, அதை தான் சொல்கிறாரு. கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூ போப் பாதிரியார் வந்து கனடாவில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது எப்போ அப்படின்னா, 1983 ஆண்டுக்கு அப்புறம்தான். அவர்கள் குடியேறிய சில வருடங்கள்லேயே பத்திரிகைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம், அந்த அகதியான கோரிக்கைகள் எல்லாம் அந்த பத்திரிகை மூலமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஒரு கவிஞர், ஈழத்து கவிஞர் வாஐசா ஜெயபாலன் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு பாட்டு. யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில், ஒரு சகோதரியா பிரான்ஸ் நாட்டில், நானோ வழி தவறி அலாஸ்காவில் வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னா, ஈழத்து கவிஞர் வாஐசா ஜெயபாலன். கவிதைகள் வந்து எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை வந்து சுமந்து கொண்டு வர மறுக்கல. என்னன்னா, கவிதைகள் எழுத முடியாதவர்களும் ஆனால் அவங்க வந்து ஒரு நூலை வாங்கி வச்சுருப்பாங்களா, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க மறுக்கல. சாண்டில்யனின் கடல் புறாவை 10 வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்ததாக, சாண்டில்யனின் கடல் புறாவை வந்து 10 வருஷ காலமாக வந்து தூக்கிக்கிட்டு நாடு நாடாக அலைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருந்துச்சு. என்னன்னா, 1981ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதியை எந்த ஒரு தமிழராலும் மறக்க இயலாது. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்ஹீட் 451 நூல் வந்து அதை தான் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்களோட நூலை
எரிச்சிட்டா அவங்களோட இனம் அழிஞ்சு போயிடும், அவங்களோட அறிவும் வந்து மேலும் வளராது அப்படின்னு சொல்லி அந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அறிவை சாகடிச்சிட்டா மனிதன் வந்து செத்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக அரங்கில் தமிழுக்கு இருக்க பெயர் என்ன இது இருக்கு அப்படின்றது தான். தமிழர்கள் 8 கோடி பேர் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க. நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்க. கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பு சொல்லுதான். ஒரு காலத்தில் பிரிட்டிஷோட ராஜ்யத்தை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சூரியன் மறையாத ராஜ்யம்னு சொல்லி அழைச்சாங்க. ஆனால் இப்போ சூரியன் மறையாத தமிழ் புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2012 ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கி வரும் எல்லா வருஷத்துலேயும் ஜனவரி 14ஆம் நாள் வந்து தமிழரோட பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோட உலகத்தில் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு, கனடாவில் இருக்க ஒரு சாலைக்கு வன்னி வீதி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. வன்னி வீதி தமிழருக்கு சொந்தமான வீதி. இந்த வீதியை ஒன்றும் இலசுவாக வந்து லேசாக வந்து சிதைக்க முடியாது, நூலகத்தை எரித்தது போல இதை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பணியும் பணி சார்ந்த நிலமும். என்ன பணியும் பணி சார்ந்த நிலமும், தலைப்பு என்ன, 6ஆம் திணை தானே, 6ஆம் திணை பணியும் பணி சார்ந்த நிலமும். 6ஆம் திணை சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் சங்க இலக்கியத்திலோட சங்க இலக்கியம் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வரும்ல, அதில் 8 தொகையில் ஒன்று தான் வந்து 500. 500 ஐவகை நிலத்தை பற்றியும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு 100 பாடல்களும் 500 பாடல்கள்னு சொல்லி அதில் இருக்கும். ஒவ்வொரு நிலத்துக்கும் 100 பாடல்கள், 5 நிலத்திற்கு 500 பாடல்கள். அந்நூலில் பணியும் பணி சார்ந்த நிலத்துக்கு பாடல்கள் இல்லை. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனிப்பிரதேசத்துக்கு தான். இந்த அகதிகளாக இவங்க 10 லட்சம் பேரும் சென்றடைந்தது எங்கே அப்படின்னா பனிப்பிரதேசத்துக்கு தான். என்னோட கிராமம் வந்து கொக்குவில். யாரோட கிராமம், ஆ முத்துலிங்கம் அவரோட கிராமத்தை பற்றி சொல்கிறாரு. அவரோட கிராமம் வந்து கொக்குவில்லாம். அங்கே காகம் வந்து இருந்தது, காக்காவும் இருந்துச்சு, 6 மணி குருவியும் இருந்துச்சு. சரியாக காலை 6 மணிக்கு இந்த குருவி கீ கீ அப்படின்னு சொல்லி சத்தமிடும். காகத்துக்கு பறக்கும் எல்லை 2 மைல் தூரம் தான், 6 மணி குருவிக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலைக்கு வந்து பறந்து போய் மீண்டும் திரும்பும். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 6 மணி குருவியை போல தான், அவர்களுக்கு எல்லையே கிடையாது, அவர்கள் உலகம் பணியும் பணி சார்ந்த இடமும். ஆம், 6ஆம் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியும் பணி சார்ந்த இடமும் அப்படின்னா 6ஆம் திணை, ஆ முத்துலிங்கம் கொக்குவில் கிராமம். என்னென்னா அவர் அங்கே ஒரு காக்காவும் இருந்துச்சு, 6 மணி குருவியும் இருந்துச்சு. காக்காவுக்கு வந்து 2 மைல் தூரம் தான் பறக்கிறதுக்கு எல்லை, ஆனால் 6 மைல் குருவிக்கு 6 மணி குருவிக்கு எல்லையே கிடையாது. அது மாதிரி தான் வந்து ஈழத்துலேருந்து புலம்பெயர்ந்தவர்களும் இந்த 6 மணி குருவியை போலதான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம ஆ முத்துலிங்கத்தோட அவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம். எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருக்க கொக்குவில் கிராமத்தில் வந்து பிறந்தார். பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிற இவர் வந்து தற்போது இப்போ கனடாவில் வந்து வசித்து வராரு. அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட முதல் பரிசினை பெற்றார். வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி பரிசையும் வந்து பெற்றிருக்காரு. அதே மாதிரி நாடற்றவன் அவரோட கவிதை ஃபுல்லாக நாடற்றவன் அப்படிங்கிற இதில் தலைப்பில் தொகுத்திருக்காங்க. நாடற்றவன் அப்படின்னா ஆ முத்துலிங்கம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.